ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேர் ஐயா? என் பேர் வந்து சுந்தரராமன் பேருங்க. சரிங்க ஐயா. நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். இவங்க வந்து இந்த ஐயா வந்து ஏனாதி நாயனாருங்கிறவங்க இவங்க. அவங்க 63 63 நாயன்மார்கள். இவருங்க ஒருத்தருங்க. இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்தவங்க. வாழ்ச்சண்டை பயிற்சி கத்து கொடுக்கிற தொழில இருந்தவங்க அரசர் காலத்துல. அப்ப வந்து இந்த கோயில்ல சிவன் கோயில்ல வந்து தாழ்த்தப்பட்டவர்னு உள்ள விட மாட்டாங்கிட்டாங்க. அதனால வெளியில இருந்து இவர் கும்பிடுவாரு நந்தனார் மாதிரி. ஆமா, வெளியில இருந்து இவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் நேரம் இவருக்கு காட்சியளிக்கணுங்கிறதுக்காக நந்தி பகவான் எதுக்க இருந்தவரை எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா நந்தி எதுக்க இருப்பாரு. ஆனா இவர் இங்க இருந்த நந்தி என்ன சொன்னாரா, சிவபெருமானே நீ நந்தி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, என்னுடைய பக்தன் வந்து வெளியில காத்துக்கிட்டு இருக்கான் என்ன பாக்குறதுக்கு, அவன் அந்த செவத்து ஓட்ட வழியா என்ன பார்ப்பான், நான் அவனுக்கு காட்சி அளிக்கணும்னு சொன்னான். அதனாலதான் இந்த ஊர் சிவன் கோயில்ல நந்தி தள்ளி இருக்கும், அந்த செவரு ஓட்ட வழியா இருந்து கும்பிடுவாராம். அதனால இந்த ஊருக்கு பேரே வந்து ஏனாதி நாயனார், ஏனாதி ஏனா நல்லூர்னு தான் பேரு. பழைய பேர் வந்து பார்க்க போனீங்கன்னா ஏனூர்னு தான் பேர். ஆமா, வர வர அப்படியே நாலு அடவுல மாறி ஏன நல்லூருங்கிற பேருக்கு வந்துருச்சு. அதுதாங்க இவங்க ஏனாதி நாயனாரும் அவங்க சம்சாரமும். இவரோட வரலாறு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன் சோழ வளநாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் எழுதுறதுக்காக சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு நாயனாருடைய ஊராக சென்று கல ஆய்வு மேற்கொண்டு தான் பெரிய புராணத்தை எழுதினார். அப்ப தெய்வ சேக்கிழார் 12 ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அப்படி 12 ஆம் நூற்றாண்டை சார்ந்த அவர் சோழனுடைய அனபாய சோழன் அப்படிங்கிற ஒரு சோழனுடைய அமைச்சர். அவருடைய பணி என்ன அப்படின்னா இந்த 63 நாயன்மார்களினுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து இப்படிப்பட்ட சிவனடியார்களினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாயன்மாரா தேடி தேடி அவர் போறாரு. சீர்காழிக்கு போய் ஞான சம்பந்தரை எடுத்துக்கிட்டாரு, திருவாத ஊருக்கு போய் மாணிக்க வாசகரை எடுத்துக்கிட்டாரு, திருநாவலூர் போய் சுந்தரரை எடுத்துக்கிட்டாரு. இப்படி வரும்போது ஏனாதி நாயனார் சான்றோர் குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. ஏனாதி நாயனார் பிறந்த குலத்தை வந்து சான்றோர் குலம் அப்படின்னு நம்ம சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்லியிருக்கிறார். அப்ப வந்து இந்த ஏனாதி நல்லூருக்கும் நம்ம சேக்கிழார் வந்திருக்கிறார். இந்த பிரம்மபுரி நாதர் அப்படிங்கிற ஒரு இந்த ஈசனை வழிபட்டு இருக்கிறாரு நம்ம தெய்வ சேக்கிழார். அப்பேற்பட்ட புண்ணிய மண்ணில் நாமெல்லாம் பிறந்ததுக்கு நாம இருக்கிறதுக்கு. ஆமா, நீங்க பிறந்திருக்கீங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊருக்கு ஒரு வந்திருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு குடுப்பினை, நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு குடுப்பினை. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு வால் பயிற்சி வீரரா இருந்து இந்த நெத்தியில போடுற திருநீற்றுக்காக தன்னுடைய உயிரை விட்டுருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு சைவத்தை தழைக்க வந்த ஒரு பெரிய மகான் அவரெல்லாம் நம்ம கூப்பிட்டுக்கணும்.